வணக்கம். அதாவது தமிழ் திரையரங்குகள்ல இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காட்சி தென்படுது. கடந்த வாரம் முழுதுமே சென்னையில பல இடங்களில் டிக்கெட் இல்லாமலே நம்ம தினோ விக்ரம் படத்துக்காக. சோ இந்த படம் முதல் வாரத்தை கடந்திருக்கு, முதல் வார இறுதிய கடந்திருக்கு. நீங்க எப்பயுமே வந்து யூ கால் ஸ்பேட் ஸ்பேட், ரொம்ப தெளிவா கரெக்டா கரெக்ட் சரினா சரின்னு சொல்றவரு திருப்பூர் சுப்ரமணியம் அவர்களுடைய பார்வையில் முதல் வார இறுதி விக்ரம் எப்படி இருந்து? சார், முதல் வாரம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அநேகமா 90% ஆஃப் தி தியேட்டர்ஸ்ல ஹவுஸ்ஃபுல் காட்சியா தான் போயிருக்கு. ஓகே, நல்லா. அதாவது ஒரு மிகப்பெரிய படம்ங்கிறது சந்தேகமே கிடையாது. அதனால வந்து இந்த படத்தை பொறுத்தவரை இருந்தது முதல் வாரம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல். அந்த வசூல் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் ஓவர் ஃபிகர் ஒன்னொன்னு போடுறாங்க, பட் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு சார்? சார், இந்த படத்தை பொறுத்தளவுல மட்டுமல்ல, எந்த படமா இருந்தாலும் எங்க மாதிரி தியேட்டருக்காரருக்கு எங்களுடைய தியேட்டர் வசூல் மட்டும்தான் தெரியுமோ இல்லைய, வேற தியேட்டர் வசூல் யாருக்குமே தெரியாது. அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, இப்ப நாங்க வந்து ஒரு 40 தியேட்டர் நடத்துறோமோ அந்த 40 தியேட்டர் வசூல் எனக்கு தெரியும் கண்டிப்பா, பட் மத்த இருக்கிற தியேட்டர் வசூல் எங்களுக்கு தெரியவே தெரியாது. சும்மா நம்ம ஏதோ ஒரு பிகரை சொல்லிட்டு போக வேண்டியதான். அதனால எனக்கு தெரிஞ்ச, சார், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு படம் வந்து பெரிய வசூல் தான் சொல்ல முடியுமோ இல்லைய, பிகர் நமக்கு சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. மிகப்பெரிய வசூலா இருக்குமா? 2022 மிகப்பெரிய வசூல் இது வரைக்குமா இருக்கலாமா? நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். அதாவது நிச்சயமா இருக்கா, ஒரு பீஸ்ட் ஆகட்டும், இந்த 2022 பாத்தீங்கன்னா வலிமை ரிலீஸ் ஆச்சு, பீஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, RRR ரிலீஸ் ஆச்சு, ஆச்சுங்களா, இப்ப KGF ரிலீஸ் ஆச்சு. இதுல KGF விட்டுருங்க, ஏன்னா KGF தியேட்டர் நிறைய தியேட்டர்ல ஓபனிங் வீக்ல படம் போடல. ஆமா, எல்லா தியேட்டர்ல பீஸ்ட் தான் ஓடிச்சு, ஆச்சுங்களா. அதனால அது வந்து ஃபர்ஸ்ட் வீக் வசூல் ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருந்தது. செகண்ட் வீக் தேர்ட் வீக் அப்புறம் தான் நல்லா வசூல் இருந்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வீக் பெருசா தியேட்டர் கிடைக்கல அந்த படத்துக்கு, கரெக்ட், ஆச்சுங்களா. ஆனா இந்த படம் எல்லாம் ஒரு வலிமையாகட்டும், ஒரு பீஸ்ட் ஆகட்டும், இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஈக்குவலான வசூல் கட்டாயம் இந்த படம் சொல்லலாம். இன்னும் சொல்ல போச்சுன்னா செகண்ட் வீக் இது சஸ்டெயின் ஸ்டடியா போச்சுன்னா கண்டிப்பா அதுகளே தாண்டறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாயா. அண்ட் நீங்க வந்து திரையரங்கு உரிமையாளர் அப்படின்றதையும் தாண்டி சினிமாவோட பயணப்பட்டவர்கள், இந்த கலை உலகத்துல நிறைய உங்களுக்கான பங்களிப்பும் நிறைய இருந்திருக்கு. நீங்க ஒரு மிகப்பெரிய கலை ரசிகன், படத்தை ரசிக்கிறவரும் கூட. சோ ஒரு ரசிகனா இந்த விக்ரம் வெற்றிக்கு என்ன காரணம்? படம் பார்த்திருப்பீங்க, அதனாலதான் கேக்குறேன். இந்த விக்ரம் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் வந்து மல்டி ஸ்டாரர் படம். ஓகே, இனி எல்லாம் சினிமாவில வந்து தனி ஒரு ஹீரோவா நடிச்சுன்னு சொல்லிட்டுனா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ், மக்கள் வந்து இன்னைக்கு ஓடிடி சேட்டலைட்ல கையில கேஷ் ஸ்மார்ட் போன்ல படம் பார்த்து பார்த்துதான் கடவுள். தியேட்டருக்கு வரும்போது எல்லா ஃப்ரேம்லயும் ஆர்டிஸ்ட் நின்றுட்டு இருந்ததுன்னா அவங்க சந்தோஷமா அந்த படத்தை பாக்குறாங்க. இப்ப இந்த படத்துல அதுதான் நடந்திருக்கு. எப்படின்னா இந்த படத்துல பிகினிங்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ரெண்டு ஆர்டிஸ்ட் மூணு ஆர்டிஸ்ட் படத்துல இருந்துட்டே இருப்பாங்க. ஆமா, அந்த வந்து இன்னைக்கு வருங்காலத்துல உதாரணத்துக்கு மாஸ்டர் படம் எடுத்துட்டீங்கன்னா மாஸ்டருடைய வெட்டிக்கும் விஜய் சேதுபதி ஒரு காரணம் தான். கண்டிப்பா, ஆச்சுங்களா. என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வில்லன், அந்த வில்லன் பவர், அந்த ஒரு பவரான வில்லன் இருக்கும் போது ஹீரோவுக்கு இன்னும் அதிகமான பவர் இருக்கும் போது அந்த படம் பெரிய அளவில் வெற்றி அடையுது. கண்டிப்பா, அந்த மாதிரி ஒவ்வொரு படம். அதனால இது மல்டி ஸ்டாரர் படங்கிறது தான் நம்பர் ஒன் காரணம். ஓகே, ரெண்டாவது காரணம் அவருடைய அதனுடைய விளம்பரம். எல்லா இடத்துக்கும் கமலஹாசன் நேரில் போய் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓபனிங் கொண்டு வந்தாரு. கண்டிப்பா. மூணாவது காரணம், பள்ளிக்கூடங்கள்லாம் விடுமுறையே இருக்கு, வெகேஷன் டைம், ஒரு நல்ல படம், ஒரு நல்ல படம் போது எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாக்குறாங்க. சோ ஆக வந்து இந்த படம் வந்து தமிழ் சினிமா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் சரி, விநியோகஸ்தர்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும் சரி, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா, சந்தேகமே கிடையாது. நன்றி ஐயா, மிக்க மிக்க நன்றி ஐயா. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.